அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி திண்டுக்கல் மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் மருத்துவர் சைமன் ஜோசின் அவர்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாததை மாற்றிவிடுங்கள் என்கிற தத்துவம் தான் உலகம் முழுக்க உண்டு. இரண்டுமே முரண்பாடு உடையதுதான். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அதற்காக அடிமையாக அல்ல. ஏற்றுக்கொள்ள முடியாததை மாற்றித்தான் ஆக வேண்டும், அதற்காக உயிரை கொடுத்து அல்ல. ஆனால் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நாம் உயிரையும் கொடுத்தாயிற்று, நம் வாழ்வில் எந்த மாற்றமும் வரவில்லை என்பதுதான் உண்மை. 1947 இந்தியா விடுதலை பெற்று முதல் அமைச்சரவை பிரதம அமைச்சர் நேரு தலைமையிலே கூடுகிறது. எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைந்த இந்தியாவை கட்டமைக்க வேண்டும், இந்திய ஒன்றியத்துக்குள் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், கல்வியை முன்னிலைப்படுத்த வேண்டும், பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும், தற்சார்பு பொருளாதாரத்தில் தான் இந்திய நாடு வளர வேண்டும் என்று எல்லாரும் பேசுகிறார்கள். அப்படி ஒரு விவாதம் வருகிற பொழுது தமிழ்நாட்டை பற்றி அன்றைய பிரதமர் நேரு பேசுகிறார். பாராளுமன்ற குறிப்பிலே இன்றும் ஒன்று என் அன்பிற்குரிய சொந்தங்களே, தமிழ்நாடு ஒரு குமுறும் எரிமலை, அதை நீங்கள் கவனமாக கையாளவில்லை என்றால் இந்தியா சுக்குநூறாக உடைந்து விடும் என்றார். இதைத்தான் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். 1952 அன்றுதான் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்டதிலிருந்து அந்தந்த மொழிகளுக்கு தேசிய இனங்களுக்கான இறையாண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழர் என்றால் நாங்கள் தமிழர்கள், எங்களின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு என்று மொழி உண்டு, எங்களுக்கு என்று கலாச்சாரம் உண்டு, எங்களுக்கு என்று பண்பாடு உண்டு, எங்களுக்கு என்று வாழ்வியல் உண்டு, எங்களுக்கு என்று வழிபாடு உண்டு. அதே போல கேரளம், அதே போல கர்நாடகா, அதே போல ஆந்திரம், அதே போல போஜ்பூரி மக்கள், அதே போல பீகாரி மக்கள், அதே போல குஜராத்தி மக்கள், அதே போல பஞ்சாபி மக்கள், இந்திய ஒன்றியத்தில் வாழ்கிற அத்தனை மொழிகளும் தேசிய இனங்களுடைய இறையாண்மைதான் இந்தியா, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தினுடைய இறையாண்மை. ஆனால் இன்று ஒட்டுமொத்த இந்தியத்தினுடைய இறையாண்மையும் படுகொலையில் தள்ளப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு நாதியற்ற மக்களாக அத்தனை மக்களும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்தியா ஒன்றியமாக, இந்திய நாடு ஒன்றியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்தந்த மொழிவழி தேசிய இன மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைய அரசியல் சூழல் அதற்கானதாக இருக்கிறதா? அல்லது சுதந்திரம் பெற்ற 1947 இன்று வரை இந்திய ஒன்றியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு செயல்பாடுகள், இது ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாநில மக்களுடைய நலனை சார்ந்து இருக்கிறதா? அரசியலமைப்பு சட்டத்திலே சற்றேறக்குறைய 47 பிரிவுகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திலே. என் அன்புக்குரிய சொந்தங்களே, உலகிலேயே அதிகமான பக்கங்களை கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை வைத்திருப்பது இந்திய ஒன்றியம். நாம் இங்கிலாந்தினுடைய பாராளுமன்ற அதே மாதிரியை அப்படியே நாம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். இதில் 44 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் எல்லா இடத்திலும் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களின் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிபோவதற்கான மாற்றங்கள் தான் இங்கே வந்திருக்கிறது. இதுவரை அதுதான் நடந்திருக்கிறது. அப்ப என்ன நடந்திருக்கு? சமீப காலத்தில் நமக்கு தெரியும், காஷ்மீர் என்ற ஒரு மாநிலம், காஷ்மீர் என்ற ஒரு மாநிலம், காஷ்மீரி என்பது ஒரு இனம், மக்கள், அந்த காஷ்மீரி மொழி பேசக்கூடிய மக்கள், அவர்களுக்கு என்று தனித்த அரசியல் சட்ட பிரிவு 370 பிரிவு, அதற்கு ஒப்புக்கொண்டுதான் அவர்கள் இந்தியாவோடு இணைந்தார்கள் என்றும் புத்தகம் இருக்கிறது, காஷ்மீரின் இரத்த சரித்திரம் என்று, வாங்கி படிங்க. அதற்கு ஒப்புக்கொண்டுதான் இந்தியாவோடு இணைந்தார்கள். அவர்களுக்கு என்று தனி தேசம், தனி கொடி, தனி ஆட்சி, தனி நாடு என்ற முறையில் தான் அவருடைய அமைச்சரவை இருந்தது. வழக்கம் போல் இந்தியாவில் நடக்கிறது போல, எல்லா மாநிலங்களில் நடக்கிறது போல, அங்கேயும் தேர்தல் நடக்கும், அங்கேயும் முதல்வர்களை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அவருடைய கல்வி, அவருடைய உரிமை, அவருடைய வாழ்வியல், அவருடைய எல்லாம் அந்தந்த மாநிலம் தான் தீர்மானிக்கும், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் தீர்மானிப்பார். காஷ்மீரி அல்லாத ஒருவர் அந்த நிலத்தில் நிலம் வாங்க முடியாது. அப்படிதான் இருந்துச்சு 370 சட்டப்பிரிவு. தற்போது அதை உடைத்து
காஷ்மீரகத்தை இரண்டாக பிரித்து ஒரு மாநிலமாக கொண்டு வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றி மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்று இந்திய ஒன்றியத்தோடு இணைந்தார்களோ, அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் இந்தியாவோடு இணைய விரும்பவில்லை, பாகிஸ்தானோடு போக விரும்பவில்லை, ஆனால் இந்திய அரசியலமைப்புடைய பாதுகாப்போடு நாங்கள் வாழ விரும்புகிறோம், எங்களுக்கு என்ற தனித்த அரசியலமைப்பு தான் எங்களுக்கு தேவை என்றுதான் சொன்னார்கள். அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தி அதை பறித்து விட்டார்கள். இதே போன்று 371வது சட்டப்பிரிவு உண்டைய நன்பிற்குரிய சொந்தங்களே, ஆந்திராவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில், அரசு நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் 85% பேர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும், அவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும். வடகிழக்கு மாநிலங்களுக்கென்று ஒரு சட்ட அமைப்பு உண்டு, அதே இந்த 370வது சட்டப்பிரிவில் தான். அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள், அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள், மருத்துவக் கல்லூரிகள், 85% பேர் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் சிந்திச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய கர்நாடகா சித்தராமையா நாட்டினுடைய முதலமைச்சர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு வேலை தனியார் வேலை 90% கன்னடர்களுக்கு மட்டுமே. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், தேசிய கட்சியை சேர்ந்தவர் கொண்டு வந்தார். இப்போது புதிதாக பொறுப்பேற்ற மத்திய பிரதேச ஆட்சியிலே காங்கிரஸை சேர்ந்த கமல்நாத் 90% பேர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை. எல்லா மாநிலங்களும் கொண்டு வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 16 மாநிலம், பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் கூட அரசினுடைய வேலை அந்தந்த மாநிலங்களுக்கே என்று கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் அது கிடையாது. நாளை என் அன்புக்குரிய சொந்தங்களே, நாளை நமது கூடங்குளத்தில் நடக்கக்கூடிய அந்த அணுமின் நிலையம், அந்த அணுமின் நிலையத்திலே சி பிரிவு தொழிலாளர்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது, நாளை நடைபெற இருக்கிறது சி பிரிவு தொழிலாளர்களுக்கான தேர்வு. மொழிவழி மாநிலங்கள் 1952 பிரித்த போது ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள், குரூப் ஏ குரூப் பி, இது தேர்வு நடத்தி என்ன மொழி, இந்தியாவில் கூட எவர் வேணாலும் இந்த தேர்வில் பங்கு கொண்டு தேர்ச்சி பெற்று எங்கு வேணாலும் இந்தியாவில் சென்று நீங்கள் பணிபுரியலாம். ஆனால் இந்த குரூப் சி குரூப் டி, இந்த இரண்டு பணிகளும், குரூப் சி குரூப் டி குரூப் இ என்று உள்ளது தொகுதி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இங்க குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 2A அப்படின்னு TNPSC-ல வச்சிருக்கோம் இல்ல, இதே போல மத்திய அரசு பணிகள் இருக்கு. இந்த மத்திய அரசு பணிகள்ல குரூப் சி குரூப் டி இந்த பணிகள் அந்தந்த மாநிலங்களினுடைய மக்கள் தான், பூர்வகுடி மக்கள் தான் அந்த பணிகளில் இறக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி சட்டம் இருக்கிறதா? அப்படி இருந்தா நம்ம ஒரு கிராம பாண்டியன் கிராம வங்கியில வந்து ஒரு நார்த் இந்தியன் வந்து ஒரு இந்தி பேசுற வந்து இங்க வந்து உட்கார்ந்துருப்பானா? இந்தி பேசுற வந்து இங்க வந்து மேலாளராக உட்கார்ந்துருப்பானா? நம்ம ஊர் போஸ்ட் ஆபீஸ்ல இப்ப நம்ம தமிழ்ல தான் எழுதுவோம், போஸ்ட் ஆபீஸ்ல முகவரி தமிழ்ல இருக்கும், போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் மாஸ்டரா இருக்கவன் ஒரு வட இந்தியன் வந்து உட்காருவான், என் முகவரி எப்படி அவனுக்கு தெரியும், எப்படி தெரியும்? அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. காரணம் என்னென்றால், என் அன்புக்குரிய சொந்தங்களே, இந்த நிலத்தை ஆண்டவர்கள் ஆண்மையற்றவர்கள், இதுவரை நம் சொந்தக்காரங்க தான், நம்ம பெரிய பிஞ்சத்த பையன் அதுல இருந்திருக்காங்க, ஆனால் ஆண்மையற்று போயிருந்து விட்டார்கள். என் மக்களுடைய நலன், என் மக்களுடைய உரிமை என்று பேசுவதற்கு சாமியற்றவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் தமிழரசன் ஒரு தெளிவான பார்வை, இந்திய ஒன்றியத்தை பற்றி ஒரு தெளிவான பார்வை போராளி தமிழரசன் வைத்தார். இந்தியா என்பது மொழிவழி தேசிய இனங்களின் சிறை கூடம், இந்த சிறையில் தான் எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் சிக்கி சிறையுண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக வைத்தார். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும். அப்படி என்றால் என்ன வேண்டும்? இந்த நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பதை ஒழிய வேண்டும். அதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய முழக்கமே, ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பதை ஒழியணும். பாரதிய ஜனதாவே ஆளும், காங்கிரசே ஆளும் என்பதை ஒழியணும். அப்ப என்ன வேணும்? கூட்டாட்சி தத்துவ முறை வேண்டும். ஒன்று ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது குவாசி பெடரல் சிஸ்டம், குவாசி பெடரல் சிஸ்டம் என்று சொல்வார்கள், அரை சுயாட்சி முறை, அதான் தமிழ்ல சொல்லணும்னா அரை சுயாட்சி முறை. அப்படின்னா என்னது? என்னுடைய கல்வி நானா முடிவெடுக்க முடியாது. இப்ப நான் ஒரு கல்வி முறையில மாற்றம் கொண்டு வரேன், இங்க வந்து தாய்மொழி வழி கல்வி மட்டும்தான் என் மாநிலத்துக்கு தேவை, அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தாய்மொழியில் மட்டும்தான் எங்களுடைய கல்வி முறை என்றால், இது மாநில அரசு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதுதான் நடக்கும். அப்ப தாய்மொழி கல்வியை நான் கொண்டு வரணும்னா மத்திய அரசு ஒப்புதல் வாங்கணும். ஏன்னா கல்வி மத்திய பட்டியலில் இருக்கு,
மத்த நான் ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறேன்னா அதுல ஒரு பைசா செஸ் எதுக்கு கட்டுறேன் அப்படின்னா எஜுகேஷனுக்கு கட்டுறேன், செஸ் வரி நான் எஜுகேஷன் கல்விக்கு கட்டுறேன். அந்த காசுல இருந்து எனக்கு மத்திய அரசு தரணும் அப்படின்னா நான் மத்திய அரசாங்கம் சொல்லுவதை நான் செய்யணும். இப்ப என்னமன்ட்டான், புதிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்துட்டான். நமக்கு தெரியாது நியூ எஜுகேஷன் பாலிசி நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. நம்ம லட்சுமண முதலியார் கூட ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாரு, கோத்தாய் கமிஷன் வந்துச்சு. எல்லாரும் என்ன செய்தார்கள், தரமான கல்வியை எல்லோருக்கும் சரியாக சமமாக கொடுப்பதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த கொள்கையினுடைய வேறுபாடலாம் இருந்துச்சு. ஆனா இப்ப கொண்டு வந்திருக்க புதிய கல்விக் கொள்கையில அந்த கொண்டு வந்த குழு இருந்துச்சுல, அந்த குழுவுல அமெரிக்கக்காரனுக்கு என்ன வேலை, அமெரிக்கக்காரர்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள் அந்த குழுல. கஸ்தூரி ரங்கன் அந்த குழுவினுடைய தலைவராக இருந்தார். கஸ்தூரி ரங்கன் யாரு, ஒரு ப்ராஜெக்ட் ஆபீசர், ஒரு ப்ராஜெக்ட் ஆபீசர். ப்ராஜெக்ட்னா என்ன, ஒரு திட்டம், அந்த திட்டத்தை நீ செயல்படுத்தி முடிக்கணும், அவ்வளவுதான் அவருடைய வேலை. அவருக்கு அறிவு இருக்குமா, இருக்காது. சிந்தனை இருக்குமா, இருக்காது. ஒரு கல்வி கொள்கையை வகுக்கக்கூடிய குழுவில் யார் இருக்க வேண்டும், சமூக பகுப்பாய்வாளர்கள் இருக்கணும், சோசியல் அனலிஸ்ட் இருக்கணும், ஒரு கல்வியாளர்கள் இருக்க வேண்டும். இந்தியா என்பது ஒரே கலாச்சாரத்தை கொண்டதா, ஒரே சமூக கட்டமைப்பை கொண்டதா, ஒரே வாழ்விட சூழலை கொண்டதா? அப்ப எப்படி ஒரே கல்விக் கொள்கையை நீ உன்னால் நிரூபிக்க முடியும்? கொண்டு வந்துட்டான், கொண்டு வந்து என்ன சொல்லிவிட்டான், அவன் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றான், அடிப்படை கல்வி என்பது தாய்மொழி கல்விக்கு தான் முதன்மை கொடுக்கணும். அதை சேர்த்துட்டு என்ன சொல்றானா, 3ஆம் வகுப்பிலிருந்து சமஸ்கிருதத்தை படிக்கணுங்கிறான். ஐயா சத்யராஜ் ஒரு மேடையில பேசும்போது சொன்ன, சமஸ்கிருதத்தை நான் படிச்சுட்டு நான் எங்கடா போய் பேசுறது, யார்த்தடா பேசுறது, ஏன்னா மனுஷன் எவனுமே பேச மாட்டானா அந்த மொழியை, நான் எதுக்கு படிக்கணும்? அப்ப என்ன இருக்கிறது இங்க, என் உரிமை, என் நிலம், என் வளம், என் வாழ்வு என்று பேசுவதற்கு ஒருவனும் இருக்கக்கூடாது. அதான் இந்த ஒரே நாடு ஒரே கொள்கை. இப்ப என்ன கொண்டு வர போறான், பாரதிய ஜனதா ஒரே நாடு ஒரே கொள்கை பொது சிவில் சட்டம், அதை கொண்டு வந்து அமல்படுத்த போறான். அதுக்கு யாரு துணை நிற்க போறா, இதே திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும். எதிர்த்து பேச ஆண்மையற்ற திராவிட முன்னேற்ற கழகம், ஏன் அப்படி ஆண்மையோடு இருந்திருந்தால் 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த நீ 371வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி என் நாட்டிற்கு, என் தமிழ் மக்களுக்கு 85% நீ தேர்விலிருந்து விலக்களித்து என் மாநில மக்கள் தான் 85% மருத்துவக் கல்லூரியிலே படிப்பார்கள் என்ற உத்தரவாதத்தை பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அதை பற்றி எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து இந்த கட்சி தலைமைகள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியது உண்டா, பேசியது உண்டா? பேச மாட்டார்கள். ஏன், நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பிய அத்தனை பேரும் அறிவு கட்ட முட்டாள்கள், அறிவு கட்ட முட்டாள்கள். இவங்களுக்கு என்ன தெரியும், பாராளுமன்றம் என்றால் என்னவென்று தெரியுமா அவர்களுக்கு? ஒரு பாராளுமன்ற அமைப்பு முறை என்பது என்னவென்று தெரியுமா அவர்களுக்கு? என்ன தெரியும், என்ன தேவை இருக்கிறது? கூட்டாட்சி தத்துவ முறை தான் வேண்டும். அமெரிக்காவில் 58 மாகாணங்கள் இருக்கிறது, பெடரல் ஸ்டேட், 58 மாகாணங்கள், ஆனால் ஒரே நாடு. 58 மாகாணங்களின் கவர்னர் தான் அந்த மாநிலத்தை ஆளுவார். அந்த மாநிலத்தினுடைய கல்வி அது வேறு போல இருக்கும். நியூயார்க்ல ஒரு மாதிரி இருக்கும், நியூ ஜெர்சியில ஒரு மாதிரி இருக்கும், கலிபோர்னியால ஒரு மாதிரி கல்வி முறை இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நேரம் வேற, இங்க இருக்கக்கூடிய நேரம் வேற, அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழல் வேற, இங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழல் வேற. கலிபோர்னியால ஒரு மருத்துவ கொள்கை இருக்கும், நியூயார்க்ல ஒரு மருத்துவ கொள்கை இருக்கும், வெவ்வேறு மருத்துவ கொள்கை வெவ்வேறு, ஆனால் ஒன்றில் ஒற்றுமையாக இருப்பார்கள். இதுல ராணுவம், பண மதிப்பு, இது ரெண்டுல ஒற்றுமையா இருப்பாங்க. அதான் நாங்களும் சொல்றோம், டே அதே அமெரிக்காடா, அமெரிக்கா வந்து 58 மாகாணங்கள், பறந்து விரிந்திருக்கக்கூடிய கண்டம் அது, ஆனால் நாம் ஒரே நிலப்பரப்பை கொண்டு வாழுகிறோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரே கல்வி, ஒரே 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 மொழி, ஒரே பண்பாடு, ஒரே வழிபாட்டு முறை, ஒரே வாழ்வியல் முறை, ஒரே மருத்துவ முறை, எதுவுமே இல்லை. அப்படி செய்ய முடியாது. ஏன், உலகத்திலே உணவை மருத்துவமாக கொண்டு வாழுகிற ஒரு இனம் உண்டு என்றால் நம் சித்தர்கள் தான் அதை கண்டுபிடிச்சா தான் சித்த மருத்துவம், உணவிலேயே எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். அப்ப எனக்கு ஒரு மருத்துவம் இருக்கு, என் நிலத்துக்கு ஒரு மருத்துவம் இருக்கு, அந்த மருத்துவம் நான் கண்டுபிடிச்சு வச்சிருந்த அந்த சித்த மருத்துவம், என் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அந்த மருத்துவம் தான் உலகமே கண்டு அஞ்சிய போதும் நீ அஞ்சாவது கபசுர குடிநீருக்கு போடா அப்படின்னு நினைச்சுட்டான். கொரோனாவை கண்டு கொரோனா ஓட ஓட விரட்டினது நம்ம தான். இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், பாரதிய ஜனதா விளக்கு கொளுத்துங்க வீட்டுக்கு முன்னாடி, கோ கொரோனா கோ, கோ கொரோனா கோ, ஆட்டம் போட்டு உட்கார்ந்துருந்தான். ஆனா நம்ம என்ன பண்ணா, கபசுர கடிந்த வீடு வீட்டுக்கு குறான், எல்லாம் சரியா போறோம், முடிஞ்சு போச்சு. கடைசியா என்ன பண்ணாங்க தெரியுமில, பூண்டும் மிளகையும் சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும், கொரோனா நுண்ணுயிரி செத்து போயிருந்தோம். அது என்னது, நம்ம ரசம், நம்ம ரசம். அப்ப என்னது, உணவே மருந்து. இதுபோல எத்தனை நோய் கிருமிகள் வந்தாலும் அதை கொன்று விரட்டக்கூடிய அளவுக்கு என்கிட்ட மருத்துவம் இருக்கு. நீ அந்த என்னைய கொண்டு போய் இன்னொரு மருத்துவத்தில் சேர்த்து என்னை
கொலை பண்ணாத. அப்ப என்ன இருக்குது, ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு வாழ்வியல் சூழல் இருக்கிறது, ஒரு பண்பாட்டு நிலை இருக்கிறது. தமிழ்நாடா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழர் நிலத்தினுடைய அரசியலை பேசி, தமிழர் வாழ்வியலை பாதுகாக்கக்கூடிய அரசியலை பேசி, இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு போவோம். கர்நாடகா, அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்து வாருங்கள். ஆந்திராவா, அங்கே இருந்து வாருங்கள். கேரளாவா, அங்கே இருந்து வாருங்கள். பீகாரா, அங்கே இருந்து வாருங்கள். உத்தரப்பிரதேசம், அங்கே இருந்து வாருங்கள். எல்லா மாநிலத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து எல்லாரும் கூடி உட்காருவோம். இங்க பாரு, நீ பீகாரி, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கியா, உன் தாய்மொழி போஜ்புரி, போஜ்புரியை தாய்மொழியாக கொண்டவன் இதுவரை நாட்டினுடைய பிரதமராக வரல, பிரதம அமைச்சராக வரல. ஆமா, வரல. அப்ப நீ ஒரு 5 வருஷம் ஆண்டுக்க முடிஞ்சு போச்சு. அந்த ஆண்டு பூரா போஜ்புரி ஆளுவார். அப்புறம் ஏற்கனவே நம்மால கர்நாடகாவிலிருந்து ஒருத்தர் போயிட்டாரு, தேவகவுடா. ஆந்திராவிலிருந்து ஒருத்தர் போயிட்டாரு, நரசிம்மராவ் போயிட்டாரு. பக்கத்துல கேரளாவிலிருந்து இதுவரைக்கும் ஒருத்தர் கூட பிரதம அமைச்சர் ஆகல. தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் கூட பிரதம அமைச்சர் ஆகல. அப்ப கூடி பேசி, எப்பா இதுவரைக்கும் நாங்கள் அடிமையா தான் வாழ்ந்திருக்கோம், ஒரே ஒரு தடவை இந்த தலைமை அமைச்சர் பதவியை எங்காலும் கொடு, தமிழ் பேசுற ஒருத்தன் கொடு, தாய் தமிழை உயிராக கொண்டவனுக்கு ஒருத்தன் கொடு, ஒரே ஒரு 5 வருஷம் கொடு, ஆளுவோம். எனக்கு வாழுகிற நம்பிக்கை, இந்த நாட்டின் மீது நான் வரி செலுத்துகிறேன், இந்த நாட்டிற்கு, இந்த நாட்டிற்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றாவது ஒரு நாள் என் இனம் சார்ந்த ஒருவன் இந்த தலைமை அமைச்சர் பீரியட்ல உட்காருவான் நம்பிக்கை இருக்கு. இப்ப என்ன நம்பிக்கை இருக்கு, என்ன நம்பிக்கை இருக்கு? குஜராத்தி 2 தடவை ஆண்டாரு, பஞ்சாப் சிங்கு 2 தடவை ஆண்டாரு, அதுக்கு முன்னாடி பூரா ஹிந்தி பேசுறவனே ஆண்டான். நானு வாய பிளந்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன். நான் அடிமை, நான் அடிமை. இந்த அடிமை தலையிலிருந்து விடுதலை பெறத்தான் ஒரு புரட்சிகர அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது. அன்புக்குரிய சொந்தங்களே, நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது தமிழர்களுடைய விடுதலைக்காக மட்டுமல்ல, உலகில் வாழுகிற ஒவ்வொரு மொழி தேசிய இனங்களின் அரசியல் உரிமை விடுதலை என்ற கனவை நோக்கித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விடுதலைக்கு நீங்கள் வாக்கு செலுத்தின ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்களுடைய அன்பு சகோதரி பா நிரஞ்சன அவர்களை பாராளுமன்றத்துக்குள் நீங்கள் அனுப்புங்கள். மாற்றம் எப்படி வருகிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். நாம் அன்புக்குரிய சொந்தங்களே, உங்கள் பிள்ளை நான் உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறேன், அதே ரத்தம் அதே வீரம் என்று தூக்கிட்டு செத்தாலே நம் பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டுமா, அல்லது அவன் போராடி செத்தும் அந்த அடிமையை அடிமைகள் விடுதலைப்பட வேண்டும் என்பதற்காக போராடி செத்தான் அவன் செத்தும் நாம் அடிமையாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள். ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்தில், நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். மாற்றம் தானாக வரும். நாம் தமிழர்.